Hello. Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எது படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை மட்டும் படித்தா போதும். இப்போ பைத்தான் படிக்கணும்னா பைத்தான் படிங்க, ஜாவா படிக்கணும்னா ஜாவா படிங்க, சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு தான் வந்து பைத்தான் படிக்கணும், இல்லை சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு தான் வந்து ஜாவா படிக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இல்லை இல்லை நீ தப்பாக சொல்கிற, சிசி ப்ளஸ் ப்ளஸ் தானே பேஸு, அதை தானே படிச்சுட்டு வரணும், நீ வந்து எப்படி டைரெக்டாக பைத்தான் படிப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இதில் பேசணும். அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு பையன் வந்து நேராக வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க தப்பு தப்பாக சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னா நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் அவனுக்கு புரிய வச்சேன், பட் வேஸ்ட்டு, அவன் புரிஞ்சிக்கல. ஸோ இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தாட் எல்லாம் நான் பாஸ் அவுட் ஆனது 2013ல். அப்போ எங்களுக்கு இதே மைண்ட் செட் தான் இருந்தது, ஓகே சிசி ப்ளஸ் ப்ளஸ் தான்ப்பா பேசிக்கு, அது முடிச்சா தான் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது அப்படி கிடையாது அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 9-10 வருஷம் ஆயிடுச்சு, பட் இன்றைக்கும் சில ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்கிறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிக் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு பிக் பண்ணுறோம், ரைட்? ஒன்று, நமக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை படிக்கணும், ரைட்? ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுக்கும், இல்லை நீங்கள் ஸ்ட்ரக்சர் குரி லாங்குவேஜ் எஸ்கியூலுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எஸ்டிஎம்எல் எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்க்அப் லாங்குவேஜ் எதா எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்குன்னு யூஸ் கேஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ எப்போல்லாம் நம்ம சிசி ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கலாம், எப்போல்லாம் அது எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சிசி ப்ளஸ் ப்ளஸ் தான் நான் படிப்பேன், வேறு எந்த லாங்குவேஜும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்களா? படிங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து, சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஓரியன்டாக இருக்கிற யூஸ் கேசஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராஜெக்ட், இல்லை அது ரிலேட்டடாக எனக்கு ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை படிங்க, ரைட்? ஓகே, எப்போ நம்ம அதை படிக்க தேவையில்லை அப்படின்னா, இப்போ நான் பைத்தான் படிக்கணும், ஓகே நான் வந்து கூகுளில் பார்த்தேன் பைத்தான் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து ஜாவா தான் பார்த்தேன், இல்லை வந்து நான் வந்து ஸ்காலா தான் பார்த்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த ஒரு லாங்குவேஜை மட்டும் படித்தா போதும். இப்போ பைத்தானா பைத்தான் மட்டும் படிங்க, பைத்தான் படிக்கிறதுக்கு சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு வரணுங்கிறது கிடையாது. இதை யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் இதை சொல்லுவாங்க, சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருப்பா அதான் பேசு, அதுக்கப்புறம் நீ என்ன லாங்குவேஜ் வேணாலும் படி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ரெண்டாவது யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெஷர் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தான் அதை சொல்லுவாங்க. ஐடிக்குள்ளே மினிமம் 2-3 வருஷம் ஒர்க் பண்ண யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, 95% மேலே இருக்கவங்க இதை சொல்ல மாட்டாங்க. பைத்தானா பைத்தானை படி, ஜாவாவா ஜாவாவை படி, அதுக்கு என்ன போய் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறேன்? முதல் உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? எப்படி நீங்கள் வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பேஸுன்னு சொல்கிறீங்க? அதை முதல் யோசிங்க, ரைட்? ஸோ இப்போ அப்படி பார்த்தா சிசி ப்ளஸ் ப்ளஸ்க்கு முன்னாடி அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இப்போ படிச்சுட்டு வரணுமா சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறதுக்கு, ரைட்? ஸோ அப்போ அந்த கேள்வியை உங்களுக்கு நீங்கள் தான் கேட்டுக்கணும். பேசிக்னு எப்படி சொல்கிறோம், அந்தந்த லாங்குவேஜுக்கு பேசிக் இருக்குது. பைத்தானா பைத்தான்லேயே பேசிக்ஸ் இருக்குது, ஜாவானா ஜாவாலேயே பேசிக்ஸ் இருக்குது. முதல் சிசி ப்ளஸ் ப்ளஸ்ஸை எப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ரைட்? அதில் ஒன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஒன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது. சி வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட். இப்போ சொல்கிறேன், உனக்கு தமிழ் ஆல்ரெடி தெரியும், இப்போ நீ ஜெர்மன் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு போய் இங்கிலீஷ் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் படிக்க முடியும்னு சொன்னால் நமக்கு எப்படி ஒரு கோவம் வரும், இல்லை எப்படி நமக்கு வந்து ஒரு கடுப்பாகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாலும் தயவுசெய்து ஓகே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடு. நான் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ரெஷர் பையன் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறான், அவர் யாருன்னா ஒரு ஆடிட்டர் சம்மந்தமே இல்லாமல், ஏன் போய் அவர்கிட்ட கேட்டான்னு எனக்கு தெரியல, அவர்கிட்ட போய் கேட்குறான் நான் என்ன லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறது இல்லைங்களா? அதாவது இப்போ என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு எதாக இருந்தாலும் படி அப்படிங்கிறாங்க. விட்டால் எஸ்கியூஎல் படிக்கிறதுக்கு கூட சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு வா வாங்க போல இருக்கு, அப்படி இல்லையா ஹெச்டிஎம்ஐ சிஎஸ்எஸ் படிக்கிறதுக்கு கூட சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ இந்த ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டைமுக்கு மேலே இந்த சினாரியோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி என்னால் புரிய வைக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமையிலேயே இல்லை. இப்போது அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஐடிக்குள்ளே போன ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்றது தெரிய வந்தோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிசி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் கேஸ் ஓரியன்டாக நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா மட்டும் அதை படிங்க, இல்லைன்னா அதை படிச்சுட்டு ஏன் பைத்தான் வர்றீங்க? தட் இஸ் மை க்வெஸ்சன், ரைட்? பைத்தான் இன்வென்ட் பண்ண ஒன்றும் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு வரல, ஜாவா இன்வென்ட் பண்ணவன் ஒருத்தும் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டு வரல, அவன் அந்தந்த ப்ரோக்ராமிங் அப்படி எப்படியே உருவாக்குனாங்க, ரைட்? அப்படின்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு பைனரி லாங்குவேஜ் 0s and 1s படிச்சுட்டு வந்து தான் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அப்புறம் தான் பைத்தான் ஜாவா என்றைக்கு நான் படித்து முடிச்சு என்றைக்கு நான் ஐடிக்குள்ளே வந்து வேலைக்கு போகிறது,
So think before you say, right? So enna language padikkanumo adha edunga pick pannunga padinga mudinjiruchu, right? So adukaga dhaan indha video na especially portion na vandu pongi elundirundha manichukonga, but that is a reality. Adukku mela neenga satisfy aagliya rendu vishayam pannalam. Comment la vaanga, neenga comment elundunga, unga thought elundunga, kandippa nariya per adukku reply pannuvaanga. Na pananumgrade illa, vasanama irukkavanga nariya per reply pannuvaanga. அப்படி இல்லையா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேன். நீங்களே ஐடிக்குள்ளே போயிட்டு ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு உங்களுக்கே தெரிய வரும், அந்த கமெண்ட்டுக்கு நீங்களே ரிப்ளை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் லைக் பிக் டேட்டா, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், சீக்வல், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி எல்லா வீடியோஸையும் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.